உலகம் சுற்று வாலிபன் படத்தை வெளிவராமல் தடுப்பதற்கு எடுத்த எல்லா முயற்சிகளையும் சதிகளையுமே திரு எம்ஜிஆர் அவர்கள் உடச்சி எரிஞ்சுதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. போஸ்டரே இல்லாம ஒரு படம் வெளிவந்தது என்பது உலகம் சுற்று வாலிபன் தான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று எல்லா ப்ரொடியூசர்ஸு எல்லா தியேட்டர் அதிபர்கள்லாம் ஏராளமான பணம் சம்பாதித்தார்கள். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பாளர் என்கிற முறையில் அவருக்கு இதில் அதிகபட்சமாக எந்த பணமும் செலவு தொகை கூட சரியாக வரலை அப்படிங்கிறது தான் உண்மை தகவல். இதில் ஒரு உண்மை தகவலினுடைய நீட்சியாக நான் இது தொடர்பாக சொல்ல வர்றேன். அந்த 73 காலகட்டங்களில் ஒருமுறை அவர்கிட்ட ரவீந்தர்னு ஒரு கதைவசனகர்த்தா இருந்தார். திரு எம்ஜிஆர் அவர்களோட கூடவே இருப்பார். பல படங்கள் நாடோடிமன்னன் தொடங்கி பல படங்களில் அவர் உதவி வசனகர்த்தாவாக இருக்கிறவர். அவர் ராமாவரம் தோட்டத்திலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வரும்போது காரில் ரவீந்தரும் வர்றார். அப்போ ரவீந்தர்கிட்ட திரு எம்ஜிஆர் கேட்குறார், ரவீந்தர் உள்ள ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்களே, இது யாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாண்ணே, நான் வரவழில பார்த்தேன், யாரோ புதுமுகமாக இருக்குது, புதுசாக இருக்காங்களே, இது வரைக்கும் நம்ம இந்த வட்டாரத்திலே பார்க்காத ஆட்களாக இருக்காங்கன்னு. ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அவங்க 3 பேருமே கோர்ட் அமீனாக்கள், இந்த வீட்டை ராமாவரம் வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்காங்க. இன்றைக்கு பகல் 12 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் மகாராஜன் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்தால் திரும்ப நம்ம ராமாவரம் தோட்டத்துக்கு போக முடியும். நமக்கு தீர்ப்பு எதிராக வந்தால் அவங்க ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க, நாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவீந்தர் கதறி அழுதுட்டாராம், என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம், நாம என்ன கொண்டு வந்தோம் இங்க, நான் சென்னைக்கு வர்ற போது என்ன கொண்டு வந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ராமாவரம் தோட்டத்துக்கு போகலன்னா சத்யா ஸ்டுடியோவில் ஒரு அறையில நம்ம குடும்பம் நடத்திட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு. ரொம்ப வாழ்க்கைய எவ்வளவு எளிதாக கடந்து, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற மனப்பான்மையில் ஒரு மனிதன் இருந்தால் அவர் மனிதர் இல்லை, மகான் என்று தான் நாம் சொல்லணும். ஆனால் நீதியரசர் மகாராசனுடைய தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்தது. தவணை முறையில் அதை செலுத்தலாம், வீட்டை ஜப்தி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவு வந்தது உடனே அங்கே இருக்கிற அனைத்து தொழிலாளரையும் கூப்பிட்டு சமையல்காரராக அழைச்சி எல்லாருக்கும் பால் பாயசம் கொடு, இன்றைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு அறுசுவை உணவு விருந்து கொடு என்று சொல்லி அந்த கொண்டாட்டத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. ரவீந்தர் தன்னுடைய நூலில் இதை பதிவு பண்ணியிருக்கிறார். எந்த அளவுக்கு, அதாவது 100 ரூபாய் சம்பளத்தோடு அவருடைய வாழ்க்கை போய் அப்புறம் லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நிலை உயர்ந்தது. அந்த சம்பாதிக்கிற பணத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உணர்வு இருந்தது. திரு குஞ்சப்பன் சபாபதினு 2 உதவியாளர்கள் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க. அவங்க எம்எம்ஏ சின்னப்பத்தை அவர் ஒரு படம் புக் பண்ண வந்திருக்காரு, அட்வான்ஸ் ஒரு 20,000-25,000 கொடுப்பாரு, இதை வச்சு நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே மாடியில் உட்காந்து அவங்க கணக்கு போடுவாங்களாம். இந்த வண்டிக்கு எவ்வளவு டிவி கட்டுறது, சத்யா ஸ்டுடியோவுக்கு சம்பளம் போடுறது, இங்கே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போடுறது அப்படின்னு அவங்க 1,000, 500, 2,000 சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு அவங்க கணக்கு ரெடி பண்ணி வச்சா திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 5,000-6,000 பணத்தோடு தான் மேலே போவாங்க. இந்த கல்லூரிக்கு உதவித்தொகை, பள்ளிக்கு உதவித்தொகை, அநாத ஆசிரமத்திற்கு உதவித்தொகை, இது மாதிரி உதவித்தொகைகள் எல்லாமே ஏற்கனவே ஒப்புக்கொண்ட உதவித்தொகைகள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டேன், இதுதான் போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 50-60களிலேயே அவ்வை ஹோமுக்கு 20,000-30,000. 62 உலக அந்த சீன இந்தியா யுத்தத்தின் போது பனிதநேரு அறிவித்த உடனே முதல் தொகையாக 75,000 ரூபாய் அறிவிச்சுட்டு 25,000 ரூபா காசோலையோட அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரை அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்காருன்னு எக்மோர் ஸ்டேஷனில் போய் அவர் கொடுத்துட்டார் முதல் தகவையாக. அடுத்த தொகையுமே அவர் வசூலித்து அந்த தொகையை செலுத்திட்டார் அப்படின்னு. பல அநாத ஆசிரமங்களுக்கு, பல பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு உதவித்தொகை, தன்னை தேடி வந்த அனைவருக்கும் உதவணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ராமாவரம் தோட்டத்தை இன்னும் அந்த வள்ளலாருடைய அன்னதான திருச்சபை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த நேரமும் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கோம், யார் எந்த நேரம் போனாலும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அவ்வளவு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மகானாகத்தான் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தார். இந்த மகானுக்கு எப்படி செல்வாக்கு அதிகரித்தது அப்படின்னா எம்ஜிஆர் மன்றங்கள் மூலமாக தான் இந்த செல்வாக்கு வருகிறது. இந்த 1950களிலேயே எம்ஜிஆர் மன்றங்கள் தொடங்கிருச்சு. நீங்கள் உலக வரலாற்றில் ஒரு நடிகர் சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு இன்னொரு நடிகர் வருவாராங்கிறது சந்தேகம்தான். ஆனால் திரு எம்ஜிஆர் உடைய நடிகர் சங்கத்தினுடைய முதல் தலைவர் யார் தெரியுமா? நடிகர் கே.ஆர். ராமசாமி அவர்கள். கே.ஆர். ராமசாமி தான் முதல் தலைவராக அந்த மன்றத்துக்கு வருகிறார். இந்த மன்றம் என்பது தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுமைக்கும் பரவுகிறது. ஆந்திரா, கர்நாடகா, இங்கே டெல்லி, மகாராஷ்டிரா, அந்தமான், இதை தாண்டி அப்படியே உலக அளவில் ஃப்ரான்ஸு, கனடா,
இலங்கை, சிங்கப்பூர், மொரீசியஸ்னு பல நாடுகளில் மன்றங்கள் தொடங்கியிருக்கோன்னு தகவல்கள் வந்தோடனே அப்போதான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் என்கிற பெயரை திரு ராம வீரப்பன் அவர்கள், அவர் அப்புறம் மன்ற பொறுப்பாளராக வர்றார். அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய மறைந்த முசிறிப்புத்தன் அவர்கள், அவர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவராக வர்றாரு. அந்த மன்றத்தினுடைய பொதுச்செயலாளராக நடிகர் ஆர் சவுந்தரராஜன் இருப்பார். பொருளாளராக நடிகர் கண்ணன் இருப்பார். இந்த மன்றங்களை கட்டமைக்கிற அந்த பணி என்பது 1950-52 தொடங்கிடுச்சு. அந்த பல பகுதிகளில் தலைநகர் சென்னையில் வடசென்னையைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் தான் முதல்ல தொடங்கினாங்க. அப்புறம் புரட்சிமணி, கல்யாண சுந்தரம், மதுசூதனன் போன்றவர்கள் இந்த மன்றத்தில், செய்தை பகுதியில் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த செய்தை துரைசாமி, செய்தை மூர்த்தி போன்றவர்களாம் எம்ஜிஆர் மன்றத்தை தொடங்கி எம்ஜிஆர் மன்றத்தின் மூலமாக அவருடைய திரைப்படங்களை பார்க்கறது, திரைப்படங்களை ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும். நீங்கள் திரைப்படம் எப்படி ஓடுகிறது, திரைப்படம் வெற்றி பெறுகிறதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்குன்னே குழுக்கள் அமைச்சு அந்த மன்றத்தினுடைய நிர்வாகிகள் போவாங்க. அதை தாண்டி அப்போதே மனிதாபிமான நடவடிக்கைகளிலும் இந்த எம்ஜிஆர் மன்றம் ஈடுபட்டது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னென்னா, இந்த இரண்டாவது காட்சி செகண்ட் ஷோ பார்த்துட்டு போவாங்கல்ல, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக வீடு வரைக்கும் போகிறதற்கு இளைஞர் படை, மன்றத்தின் இளைஞர் படை இருந்தது. அவங்களை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு எந்த தலைவனும் எந்த நடிகனும் இந்த மாதிரியாக நடந்தது பார்க்க முடியாது. ரசிகர்களுக்கு காட்சி மன்றம் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு பிரத்யேகமாக அந்த காட்சிகளுக்கான அந்த டிக்கெட்டுகள்லாம் கொடுத்து அதை முறைப்படுத்துவதற்கு மன்றத்தினுடைய நிர்வாகிகள் இருந்தாங்க. பல பகுதிகளில் எம்ஜிஆர் மன்றம் என்றாலே அது ஒரு கட்டுக்கோப்பான இராணுவ அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டு வந்தது. அதை வழிநடத்திய பெருமை திரு முசிறிப்புத்தன் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட சேலத்தில் ஒரு மாநாடு, திருச்சியில் ஒரு மாநாடு, மதுரையில் ஒரு மாநாடு என்று மன்றம் சார்பாகவே மாநாடுகள்லாம் நடத்தினாங்க. 1984 அன்றைக்கு இந்த எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாகவே மன்ற முரசு என்கிற ஒரு நாளேடு வெளியீட்டு விழா நடந்தது. மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் இந்த பத்திரிகையை வெளியிட, நடிகரும் இயக்குநருமான திரு கே பாக்யராஜ் அவர்கள் அந்த பத்திரிகையை பெற்றுக்கொண்டார். அந்த விழாவில் தான் என்னுடைய கலையுலக வாரிசு தம்பி பாக்யராஜ் என்று 1984 ஜனவரி 17 அங்கு நடைபெற்ற விழாவில் தான் சொல்கிறாரு. அந்த மாநாட்டை, அந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்திய பெருமைக்குரியவர் திரு முசிறிப்புத்தன் அவர்கள். அப்போ அந்த மாநாட்டில் பேசுகிற போது மன்றம்தான் அடிப்படை, இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு, நாங்களெல்லாம் அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக இருப்பதற்கு அடிப்படையே மன்றம்தான், இந்த மன்றம் அடிக்கோடிட்டு அடித்தளமாக இருந்து கட்சியை காப்பாற்றியது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் மன்றத்துக்கென ஒரு சொந்த கட்டிடம், கட்சிக்கென ஒரு சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் கூட அவர் விருப்பப்பட்டார். மன்றம் கழகம் இரண்டும் எனக்கு இரு கண்கள் அப்படின்லாம் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் பேசியிருந்தாங்க. இன்னும் பல பல தகவல்களை உங்கள் முன் நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.